வெல்கம் டு சுஜூஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பால்கோவா தாங்க போகிறோம் அதுவும் நம்ம இன்னைக்கு முள்ளங்கியில் டபுள் லேயர் பால்கோவா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக எப்படி சூப்பராக செய்கிறதுன்ட்டு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி இந்த பால்கவா செய்கிறதுக்காக ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேங்க இது என்ன செய் மேலே இருக்கு அதையும் கீழே இருக்கிறதையும் கட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு தோல் சீவிக்கோங்க கண்டிப்பாக தோல் சீவிக்கோங்க தோல் சீவிட்டு அடுத்ததான் சீஸ் திருவள்ளிருக்கு இல்லையா அது அப்படி இல்லைனா கேரட் துருவல் எதுனாலும் சரி எதுனாலும் ஓகே அதை வந்து என்ன செய்யணா திருவிக்கோங்க நல்லா அழகாக பூ பூவாக மெல்லிசாக வர மாதிரி திருவிக்கோங்க அப்போ இது சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக தாங்க வேறு ஒன்றும் இல்லை இப்போது இந்த மாதிரி எல்லா முள்ளங்கியும் துருவி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து முள்ளங்கி தான் தயாராயிருச்சு இப்போது அடுத்ததான் இது என்ன செய்றீங்கன்னா ஒரு கப்பில் அளந்துக்கோங்க முள்ளங்கி பாருங்கள் எப்படி அழகாக பூ பூவாக சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நமக்கு வந்து இப்போ சூப்பராக தூவிட்டும் இப்போ இதை வந்து ஏதாவது ஒரு கப்பில் உங்கள் வீட்டில் என்ன கப் இருக்கோ அது நீங்கள் அளந்துக்கலாம் தாராளமாக இப்போ நான் ஒரு கப்பில் அளந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக எனக்கு இதுக்கு ஒரு கப் இருக்குது இப்போ நமக்கு வந்து ஒரு கப் முள்ளங்கி எடுத்துட்டு நல்ல ஒரு உயரமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க அதாவது உயரமாக எதுக்காக சொல்கிறேன்னாக்கா இது வந்து பொங்கி வரும் அதுக்காக தாங்க உயரமாக எடுத்துட்டீங்கன்னாக்கா பொங்காமல் இருக்கும் அது பொங்கி வந்தாலும் உள்ளரே இருக்கும் அதுக்காக ஒரு கப் முள்ளங்கிக்கு சரியாக மூணு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க தண்ணி கலக்காத கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த பால்கவா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுவையில் இருக்கும் இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக வச்சிடலாம் இது நல்லா கம்ப்ளீட்டாக வேகணும் வெந்த பிறகு நல்லா சுண்டி நல்லா வெந்து வரணும் வேக பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வெந்து வந்துக்கிட்டு இருக்குது நான் இல்லையா இது வந்து பொங்கி வரும் அப்படின்ட்டு பொங்கி வரும்போது என்ன செய்றீங்கன்னா அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து தான் இதில் வந்து என்ன செய்ய போறோம்னா ஏலக்காய் ரெண்டு ஏலக்காவை எடுத்து நான் வந்து லேஸாக நுணுக்கி வச்சிருக்கேங்க இந்த மாதிரி தூளாக்கி வச்சுருக்கேன் இது நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு நல்லா இப்போ வந்து வேகட்டும் முள்ளங்கி நம்ம சேர்த்தோம் இல்லையா அதனால கம்ப்ளீட்டாக வேகணும் வெந்தால் தான் இந்த டிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் இருக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு இந்த பால்கோவா ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க இந்த டிஷ் ஏன்னா வந்து நம்ம இதில் வந்து முள்ளங்கி சேர்த்துருக்கோம் இல்லையா முள்ளங்கி நீங்கள் வந்து பொரியல் வச்சு கொடுத்தாலோ இல்லை குழம்புல போட்டு கொடுத்தாலோ குழந்தைங்க அந்தளவுக்கு விரும்ப மாட்டாங்க இப்போ நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க நமக்கு வந்து இப்போ வந்து பொங்கிற ஸ்டேஜ் முடிஞ்சிச்சு இல்லையா இப்போ இதனால கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆரட்டும் இந்த ஸ்டேஜ் வந்து ஆற விட்டுருங்க இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னாக்கா ஒரு மிக்ஸி ஜாரை சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரை சேர்த்துட்டு அந்த ஏலக்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அழகாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு சூப்பரான பேஸ்ட் நமக்கு வந்து சூப்பராக தயாராயிடுச்சு இல்லையா இது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா நமக்கு வந்து பால்கோவா மாதிரி நல்லா எப்படி அழகாக சுருண்டு வரும்ல பால்கோவா அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்னென்னா பால் பால்கோவா செய்ய போகிறோம் ஆனால் என்னென்னக்கா வெறும் பத்து நிமிஷத்தில் பால்கோவா செய்யறதுக்கு எப்படி ஒரு அரை மணி நேரம் எடுக்கும் ஆனால் நம்ம செய்கிற பால்கவாவில் ரெண்டே ரெண்டு ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணி வெறும் பத்து நிமிஷத்தில் எப்படி சூப்பராக செய்கிறது வீடியோ அப்லோட்

அவ்வளோதாங்க பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அழகாக தயாராகிடுச்சி நம்மளுடைய பால்கோவா அதுவும் முள்ளங்கி பால்கோவா ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம் நான் சொன்ன இல்லையா டபுள் லேயராக போகிறோம் அப்படின்ட்டு அதனால் இன்னைக்கு ரெண்டு லேயராக பிரிச்சிட்டு ஃபஸ்ட் லேயர் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க நெய் தடவிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயரை வந்து எடுத்து செட் பண்ணிடலாம் அடுத்ததான் ரெண்டாவது லேயருக்கு வந்து நான் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் பிங்க் கலருக்கு வந்து நான் கலர் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு பதிலாக நான் பீட்ரூட் ஜூஸ் இருக்கு இல்லையா அதுதான் பயன்படுத்தியிருக்கேன் அது வச்சு எப்படி செய்யறதுன்னு அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிவிட்டு அடுத்து தான் நம்ம பேலன்ஸ் இருக்கு இல்லையா இன்னொரு இருக்குல்ல அதில் என்ன செய்யிங்கன்னா அரைக்கா அளவுக்கு பீட்ரூட்டை நல்ல மிக்சியில் அரைச்சி ஜூஸ் மட்டும் எடுத்துருக்கீங்க அதை மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வந்து உங்களுக்கு நல்லா திரண்டு சூப்பராக சுண்டி வரும் அந்த மாதிரி வந்ததோட பால்கோவா மாதிரி வந்ததோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இன்னும் கொஞ்சம் கூட சுண்டல் சுண்ட விட்டுலாங்க கொஞ்சம் கெட்டியாகட்டும் எப்படி வந்திருக்குது நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்ததான் இப்போ பாருங்க நல்ல சூப்பராக சிண்டி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு வந்து தயாராகிடுச்சி அவ்வளோதாங்க நம்மளுடைய பிங்க் கலர் பால்கோவாவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சி அதுவும் முள்ளங்கியில அவ்வளோதான் இப்போ இதையும் நம்ம எடுத்துடலாங்க எடுத்துகிட்டு என்ன செய்யப்படுறோம்னா அந்த ஒய் கேரச்சோம் இல்லையா அதுக்கு மேலே என்ன செஞ்சுக்கலாம்னா அந்த ரெ பிங்க் கலரே இருக்குல்ல அதை வந்து மேலே செட் பண்ணிடலாங்க மேலே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் மட்டும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க ஆறின பிறகு பீஸ் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையில் அட்டைகாசமான டேஸ்ட்டில் பால்கோவா அதுவும் முள்ளங்கியில் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் எப்போதும் போல் ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னாக்கா இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சுற்றி தானே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும் அதை மறந்துடாமல் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்போ நீங்கள் உடனுக்குடனே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வீடியோ முடிஞ்சு பார்த்துக்கு ரொம்பவே நன்றி தேங்க்யூ